டியூப் தமிழ் வணக்கம். தமிழகத்திலே சி தமிழில் மலையகத்தில் இருந்து சென்ற சிறந்த பாடகி அசானியினுடைய குரலும் அவருடைய ஆற்றலும் இன்று உலக ஊடகங்களில் சிறப்பாக சமூக வலைத்தளங்களில் அவரை பேசாத தளமே இல்லை என்று கூறக்கூடிய அளவிற்கு அனைவரும் அவரை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையின் மத்தியிலே மலையகம் என்கின்ற ஒரு இடம் இருக்கின்றது. அங்கு மக்கள் படும் துயரை, ஈழத்தில் நடைபெற்ற போராட்டத்தை பலர் எடுத்துரைத்தது போல, அதேபோல மலையகத்தில் இருக்கின்ற துயரங்களை எடுத்து பேசுவதற்காகவும் உலகம் திரும்பி பார்ப்பதற்கான ஒரு திறவு கோலாகவும் ஓர் உடைப்பாகவும் இந்த சிறுமியினுடைய குரல் இருக்கின்றது. தன்னுடைய குரலினால் தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய மக்களை உலகம் பேச வைப்பதற்கான ஒரு மகத்தான பணியை அவர் செய்திருக்கின்றார் என்று எல்லோரும் பாராட்டுகின்றார்கள். இவருக்கு சில காலம் முன்னதாக ஸ்ரீலங்காவில் இருந்து ஜொஹானி என்கின்ற சிங்கள பாடகி இந்தியாவில் புகழ் பெற்றார். மொனிக்கே மகேஹீத்தே என்கின்ற ஒரு பாடல் மூலமாக இன்று அசானி அசத்துவதை போல அவரும் அசத்தி உலகளாவிய பெயரை பெற்றுக்கொண்டார். அவரை அழைத்த ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோர் பௌத்த சாசனப்படி கொழும்பில் அவருக்கு சொந்தமாக நிலத்தை வழங்கி ஸ்ரீலங்கா அரசு அவரை பாராட்டியது. அவருக்கு இணையாக இன்று பிரபலம் அடைந்திருக்கின்றார் அசானி. அசானிக்கும் அதுபோல இருப்பதற்கான நிலத்தையும் ஒரு மரியாதையையும் வழங்குமா ஸ்ரீலங்கா அரசு என்பதை அசானியினுடைய குரல் எழுப்பி இருப்பது இங்கு முக்கியமான விடயமாகும். அதேவேளை தமிழகத்தில் ஸ்ரீலங்காவில் இருந்து வருகின்ற பாடகர்களினுடைய சோகத்தை மட்டும் பேசுவதாக இருக்கின்றதே என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. காரணம், மலையகத்தின் முக்கியமான தலைவர்களில் ஒருவராகிய ஜீவன் தொண்டமான் கூறுகின்ற பொழுது, மலையகம் அழிந்து விட்டது, மலையகம் வீழ்ந்து விட்டது என்கின்ற மலையகத்தின் துயர்களை மட்டும் பேசாதீர்கள், மலையகத்தில் மிக வெற்றி பெற்றவர்களும் இருக்கின்றார்கள், அவர்களையும் பேசுங்கள் என்று கூறியிருந்தார். ஆனால் இப்பொழுது தமிழகத்தில் இருக்கின்ற தொலைக்காட்சிகளுக்கு அந்த குரல் கேட்டிருக்குமா தெரியாது. மாறாக மண்டபம் அகதி முகாமிலும் இந்தியாவினுடைய அகதி முகாம்களில் இருக்கின்ற பெருந்தொகையான இலங்கை தமிழர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிலும் நல்ல நல்ல பாடகர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். சீ தமிழ் போன்ற தொலைக்காட்சிகள் அவர்களிலும் சில சிறந்த பாடகர்களை அழைத்து இதுபோல சோக ராகத்தை மீட்டுமாக இருந்தால் இந்தியாவில் அவர்கள் படுகின்ற துயரும் மலையகத்தில் மலையக தமிழ் மக்கள் படுகின்ற துயரும் இருவேறு துயர்கள் அல்ல என்பதை உலகம் அறிவதற்கு உதவியாக இருக்கும். அதேவேளை மலையகத்தை பொறுத்த வரையில் மலையகத்தில் காமன் கூத்து உள்ளிட அங்கிருக்கும் ஆலயங்களில் நடைபெறுகின்ற தேவார பண்ணிசை பாடல்களின் மூலமாக இசையிலும் திரை இசை பாடல்களிலும் பண்ணிசை பாடல்களிலும் கிராம பாடல்களிலும் கைதேர்ந்த பாடகர்கள் எல்லாம் மலையகத்தில் நிறைந்திருக்கின்றார்கள். அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கான பணிகள் எதுவும் நடைபெறவில்லை. அந்த வகையில் அசானி வந்து ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த வெடிப்பானது மேலும் மலையகத்தினுடைய பாடகர்களை கொண்டு வருவதற்கும் மலையக மக்களினுடைய சோகங்களை பேசுவதற்கும் அவர்களுக்கு நடைபெற்றிருக்கின்ற அநியாயங்கள் இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு போர்க்காலத்தில் இழைக்கப்பட்ட அநீதிகளை போல மிகப்பெரிய கொடுமை என்பதையும் பிரித்தானியர் காலத்தில் இருந்தே அது நடந்து வந்திருப்பதாக வைக்கப்படுகின்ற விமர்சனங்களையும் இந்தியா பேசுவதற்கும் உலகம் பேசுவதற்கும் இந்த ஒரு சிறுமியினுடைய பாடல் துணையாக இருக்கின்றது. ஒரு மொனிக்கே மகேஹீத்தே பெற்ற வெற்றி போல இவரும் வெற்றியை பெற்றிருக்கின்றார். இந்த இருவரையும் சமமாக பார்க்குமா ஸ்ரீலங்கா அரசு என்பது அடுத்த சவால் போட்டியாக இருக்கின்றது. இது டியூப் தமிழினுடைய இந்திய செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளே.